ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மணன் பேசுகிறேன். இன்றைக்கி இப்போ ஈவினிங் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நான் என்ன ட்ரேட் எடுத்தேன், எப்படி க்ளோஸ் ஆச்சு, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஸ்டேட்டஸு, ப்ளஸ் என்னோடய பொசிஷன்ஸ்லாம் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் மார்னிங் பிளான் பண்ணது என்னோடது டோட்டலாக வேறு. இப்போ ஆக்சுவலாக நடந்திருக்க ஃபேக்ட்ன்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எதனால் அப்படி சொல்கிறேன்னா, மார்க்கெட் மூமெண்டம் அது மாதிரி இருக்குது. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன இதுனால், மோஸ்ட்லி இன்றைக்கி நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60-70 பாயிண்ட் மேலே வந்து க்ளோஸ் ஆகும், அப்படி இல்லைனா மைனஸில் ஒரு 50 பாயிண்ட் கிட்டே கீழே போகுன்ற மாதிரி கொஞ்சம் எதிர்பார்த்தேன். மேக்ஸிமம் வந்து 50-60 பாயிண்ட் தான் மேலே போகும், பாசிட்டிவில் அப்படி இல்லைனா நெகட்டிவாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தேன். மார்க்கெட் இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா டூ ஓ கிளாக் வரைக்கும் பார்த்திங்கன்னா மேலே தான் இருந்தது. 2 ஓ கிளாக் அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆச்சு. பட் ஆனால் ஒரு ஆப்ஷன் செல்லர் வந்து எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் இன்ட்ராடே செல்லர்ஸ் மோஸ்ட்லி வெயிட் பண்ணக்கூடாது, வெயிட் பண்ணாலும் வந்து அவங்களுக்கு அது லாசஸ் தான் ஆகும், லாஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ அதனால் நான் என்னோடய பொசிஷன்ஸை வந்து அதுக்கேற்ற அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். எல்லோரும் வந்து சொல்லுவாங்க, மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் மேலே போனது, இதனால் கீழே விழுந்துருச்சு, திரும்பி வந்து இதனால் டவுன் ஆகிடுச்சு, இந்த ரீசனால் தான் இப்படி ஆச்சு, அந்த ரீசனால் தான் மேலே போச்சு, இந்த ரீசனால் தான் இப்படி ஆச்சுன்னு. பட் ஆனால் நான் வந்து எந்த ரீசன் சொல்லி நிறைய சேனல் சொல்லுவாங்க, அந்த சேனலில் போய் பார்த்துக்கோங்க என்ன ரீசனுக்காக விழுந்துச்சு இதுச்சுன்னு. நான் அதை பற்றி பார்க்க விரும்பலை, மோஸ்ட்லி நான் அதை பற்றி சொல்ல விரும்பலை, ஏன்னா நிறைய சேனல் இதை பற்றி சொல்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மார்க்கெட்டு இது மாதிரி மேலே ஏறினாலும் சரி, நம்ம நினச்சது ஆப்போசிட்டில் போனாலும் சரி, அப்படி இல்லைன்னா நம்ம நினச்ச மாதிரி நடக்கலை அப்படின்னா எப்படி நம்மளோட பொசிஷன்ஸை நம்ம மேனேஜ் பண்ணி லாஸ் பண்ணாமல் வெளியே வர முடியும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ என்னோடய சேனலில் வந்து மோஸ்ட்லி என்னோடய வீடியோஸ்லையும் சரி, நான் பொசிஷன்ஸும் சரி, என்னோடய ரியல் டைம் பொசிஷன் என்னவோ அதை தான் நான் உங்களுக்கு காட்டுறேனே தவிர, மற்றபடி வேறு எதையும் நான் வந்து இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்றத நான் சொல்ல, இப்படி நான் பண்ணேன் அப்படின்றத பற்றி தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன்னா பேப்பர் ட்ரேடுன்றது டிஃப்ரெண்ட், ரியல் ட்ரேடுன்றது டிஃப்ரெண்ட். ரியலாக வந்து என்னோடய மைண்டில் என்ன ஓடிச்சு, நான் எப்படி அதிலேருந்து மேனேஜ் ஆனேன், எப்படி நான் பொசிஷன்ஸ் எடுத்தேன், ஏன் இந்த பொசிஷன்ஸ் எடுத்தேன் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் என்ன சொல்கிற ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஏன்னா வந்து நான் ஒவ்வொரு ஹெஜ்க்கும் எப்படி எடுத்தேன் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். எதனால் இந்த ஹெஜ் இந்த டைமில் எடுத்தேன், இந்த டைம் ஏன் எடுத்தேன் அப்படி சொல்லி ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை காமிச்சு தான் சொல்ல போகிறேன். ஸோ 20 மினிட்ஸ் கிட்ட போகும். பட் ஆனால் நீங்கள் அந்த 20 மினிட்ஸ் வேஸ்ட்னு நினைக்கக்கூடாது, எப்போவுமே நினைக்காதீங்க. ஒரு ரியல் டைமில் ட்ரேட் வந்து இவங்க எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பொசிஷனை மேனேஜ் பண்ணி எப்படி இவங்க ப்ராஃபிட்டபுளாக வெளியே வந்தாங்க அப்படின்றத நீங்கள் செக் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு இன்டர்நெட் ட்ரேடர் பொறுத்தவரை ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். மோஸ்ட்லி நேற்றோட எக்ஸ்பீரியன்ஸும் டோட்டலாக வேறு, இன்றைக்கி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது டோட்டலாக வேறு. நேற்று எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விக்ஸ் என்ன வந்து செல்லர்ஸை வந்து காலி பண்ண ட்ரை பண்ணிச்சு, பட் ஆனால் முடியல. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விக்ஸ் எதுவுமே பண்ணல, விக்ஸ் ஆஸ்யூஷுவல் டவுன் சைடில் தான் வந்துச்சு. பட் ஆனால் இருந்தாலும் வந்து அந்த பொசிஷன்ஸ் வந்து மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. அப்படின்னா தான் வந்து என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றே பண்ணே வரும். ப்ளஸ் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து மார்க்கெட்டில் இருக்காங்களோ, இல்லாட்டி ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க, இல்லாட்டி லாஸ் பண்ணிருக்காங்களோ, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பட் ஆனால் பிகினர்ஸ் வந்து இதை டோட்டலாக அவாய்ட் பண்ணுறது தான் எனக்கு தெரியும் நல்லது. ஏன்னா பிகினர்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து டைம் கொடுக்க மாட்டாங்க, வெயிட் பண்ண மாட்டாங்க. ப்ளஸ் அது இல்லாமல் இனிஷியலாக ரிஸ்க் எடுக்கணும் விரும்ப மாட்டாங்க, அன்லிமிட்டட் ரிஸ்க் அன்லிமிட்டட் ரிஸ்க்னு சொல்லி பயமுறுத்த வச்சதுனால அவங்களால செல்லிங்க்கு வர மாட்டாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேட் யாரெல்லாம் லாஸில் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே நிறைய மெத்தடை ட்ரை பண்ணிருப்பாங்க, அது லாஸில் முடிஞ்சதுனால கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணுவாங்க, ப்ராஃபிட்டபுளாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போவோமா. ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா லோலேருந்து இன்றைக்கி லோலேருந்து இன்றைக்கி ஹையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 150 பாயிண்ட்ஸ் கிட்ட டவுனில் இருக்குது. டோட்டலாக டவுனில் வந்துருக்கு மேலே போயிட்டு, எனக்கு நான் பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 130 பாயிண்ட்ஸ் கிட்ட மேலே போச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் கீழே வந்துச்சு லாஸ்ட்டு ஒரு 1 ஹவரில் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்தில். நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஹை டு லோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 800 பாயிண்ட்ஸ் கிட்டே விழுந்துச்சு, 700 பாயிண்ட் கிட்டே விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு மேலே போயிட்டு கீழே வந்திருக்கு. ஸோ இதனால் என்னன்னு தெரில, பட் ஆனால் எப்படி நான் என்னோடய பொசிஷன்ஸை மேனேஜ் பண்ணேன் அப்படின்றத ஒன்றுனா இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா, வாங்க. ஃபஸ்ட்டு என்னோடய பொசிஷன் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறதை ப்ராஃபிட்டை காமிச்சிடுறேன், ஏன்னா அதுக்கப்புறம் தான் காட்ட முடியும். இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பிளானிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4K மேலே நான் ப்ராஃபிட் பண்ணோம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன அப்படின்னா, நிஃப்டி 70-80 புள்ளி மேலே க்ராஸ் ஆகாது, கீழே ஒரு -50 புள்ளி கீழே க்ராஸ் ஆகாது. இதுதான் வந்து என்னோடய பிரேக் ஈவன் பாயிண்ட்ஸாக இருந்துச்சு. ஸோ நான் அதை பேஸ் பண்ணி தான் எடுத்தேன். இந்த இன்பிட்வீனுக்குள்ளே இருந்தால் நான் ஒரு 4K 5K வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்றத பிளான் பண்ணேன்.
ஓகேங்களா? அப்படி தான் பிளான் பண்ணி அந்த கொஷின்ஸ் எடுத்தேன் இனிஷியலாக. ஆனால் பட் ஆனால் நடந்தது இனிஷியலாக வேறு, அது கிட்டத்தட்ட ஒரு 60-70% 70 பாயிண்ட் கிட்ட தான் போச்சு எனக்கு நான் நினச்ச மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் என்ட்ரி எடுத்தேன். திருப்பி அது 30 புள்ளியாக கீழே வந்துச்சு. திருப்பி 30 புள்ளியாக வரும்போது நான் அப்படியே வெயிட் பண்ணேன், ஏன்னா என்னோடய பிரேக் இவன் பாயிண்ட் கூட தானே இருக்குது. ஸோ அதனால் வெயிட் பண்ணேன். பட் ஆனால் திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிடுச்சு, 100 புள்ளியை தள்ளி கிராஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி 100 புள்ளியை தள்ளி கிராஸ் ஆகும்போது என்னோடய பொசிஷன்ஸ் எப்படி நான் மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சரி இதுக்கு மேலே வந்து கீழே வருன்றது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஸோ அதனால் சரி இதுக்கு மேலே மேலே போனால் எப்படி போகும், எப்படி போகிறதுக்கு நான் பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி என்னோடய பொசிஷன்ஸை சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி சேஞ்ச் பண்ணேன். சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது திருப்பி 120-130 புள்ளியே தான் ரொம்ப நேரம் சுற்றிருந்துச்சு, ஒரு 1 ஹவராக சுற்றிருந்துச்சு. ஸோ இதுக்கு மேலே இருந்தால் வேலைக்கு ஆகுது, மேலே எதாவது உடச்சிட்டு போயிட்டு போகுது, சரி வேணாம் நம்ம 2:00 போல் டோட்டலாக எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணேன். ஸோ 2.1K டோட்டலாக ப்ராஃபிட் எனக்கு. இதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 350 ரூபா கிட்ட ப்ரோக்கரேஜ் போய்டும், ப்ரோக்கரேஜில் டாக்ஸஸ் மட்டும் போகும். ஏன்னா கொஞ்சம் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கொஞ்சம் நிறைய பண்ணியிருந்தேன் இன்றைக்கி. ஸோ அதனால் ஒரு 350 ரூபா கிட்ட போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா 10 கிலாட்டுக்கு மேலே நான் எடுத்திருந்தேன், கொஞ்சம் ஓவராலாக ட்ரெயின் ஒரு பொசிஷன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த அளவுக்கு லாஸ் ப்ரோக்கரேஜ் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மேக்ஸிமம் 1.7K மேலே ப்ராஃபிட் எனக்கு இருக்கும் ஷியூராக. இது வந்து என்னோடய இது நெட்வைஸில் பார்த்திங்கன்னா என்னோடய கரன்சின்னு சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5.4K ப்ராஃபிட்டில் இருக்குது. கரன்சியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரிட்டர்ன்ஸ் எனக்கு வந்துட்டுருக்கு. பட் ஆனால் இது ஓவராலாக முடியட்டும், முடிஞ்சோடனே நம்ம கரன்சியில் என்ன பண்ணலாம் பார்த்தோம். ஏன்னா கரன்சியில் நேற்று ஒரு 3K ப்ராஃபிட் வந்துச்சு, இன்றைக்கும் ஒரு 3K ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ இது ஓவராலாக மந்த்லி முடியும் போது என்னென்னு பார்க்கலாம். ஓகேங்களா? எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு என்னன்றதை நான் ஸ்டேட்மெண்ட் வைஸ் எடுத்து காட்டுறேன். அதே மாதிரி ஒவ்வொரு வீக்கும் சாட்டர்டே அந்த வீக்கில் என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்துச்சுன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்து உங்களுக்கு நான் சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக உங்களுக்கு நான் போடுறேன். ஏன்னா நான் இது வேறு கொண்டது பண்ண அது வேறு கொண்டது இது பண்ணுறேன் அப்படின்னு இல்லாமல் என்னோடய லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணி ஸ்டேட்மெண்ட்டே நான் உங்களுக்கு காட்டுறேன். என்ன என்னோடய இனிஷியல் அமௌண்ட்டு யூஸ் பண்ணியிருந்தேன், எத்தனை ட்ரேட் பண்ணியிருக்கேன் டோட்டலாக, எவ்வளோ லெட்ஜரில் இருக்குது, ப்ராஃபிட் எவ்வளோ, லாஸ் எவ்வளோ, இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நான் சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு இதில் என்னோடய ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் ஃபார் திஸ் வீக்குன்னு சொல்லி போடுவேன். ஸோ அந்த டைட்டில் நீங்கள் சர்ச் பண்ணி கூட பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். கமிங் வீக்லேருந்து நான் கன்ஃபார்மாக ஷியூராக போகிறேன். லாஸ்ட் வீக் போட முடியல, அது எதனாலும் தெரியும் நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தனால போட முடியல. ஸோ அதனால் நடுவில் ஏதாவது எனக்கு டைம் இருந்துச்சுன்னா நான் போடுறேன். அப்படி இல்லைனா இந்த வீக்கெண்டு சனிக்கிழமை லாஸ்ட் வீக்கோட ஸ்டேட்மெண்ட்டும் ஞாயிற்றுக்கிழமை இந்த வீக்கோட ஸ்டேட்மெண்ட்டும் நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா? டோட்டலாக 5.4K கிட்ட ப்ராஃபிட்ல இருக்குது. இதில் வந்து 400 இல்லை 600 கிட்ட டோட்டலாக ப்ரோக்கரேஜ் டாக்ஸஸ் எல்லாமே போச்சுனாலும் 4.8Kலேருந்து 4.9K கிட்ட ப்ராஃபிட் நான் புக் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் 5K கிட்ட ப்ராஃபிட் இன்றைக்கி புக் பண்ணிருப்பேன். ஸோ இது எனக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக ப்ராஃபிட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே வாங்க, இன்றைக்கி நான் ஆக்சுவலாக நான் என்னென்ன எடுத்துன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் 9:45 தான் என்ட்ரானேன், இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் என்ட்ரானேன். ஏன்னா மார்க்கெட் எப்படி போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 9:45 போல தான் என்ட்ரானு. ஃபஸ்ட்டு நிஃப்டி தான் வந்து நான் மந்த்லி ஆப்ஷன் சூஸ் பண்ணேன். ஏன்னா மந்த்லி ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வால்டைல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பிரச்சனை இருக்காது அப்படின்றனால ஃபஸ்ட்டு மந்த்லி ஆப்ஷனில் சூஸ் பண்ணி 9:45 ஃபஸ்ட்டு 2 என்ட்ரி எடுத்தேன். எது எதுனா கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் சேம் ப்ரைஸில் இருக்குது. இதில் காமிச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் காட்டுறதுக்கு, அதனால் இதை நான் காட்டுறேன். ஓகேங்களா? எஸ் இதில் போய் பாருங்கள், கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன். கால் ஆப்ஷன் என்ன ப்ரைஸு? 15,300, புட் ஆப்ஷன் 15,000. ஸோ 15,000 புட் ஆப்ஷனும் 15,300 கால் ஆப்ஷனும் சூஸ் பண்ணுறேன். ரெண்டுமே என்ன ப்ரைஸ்க்கு நான் சூஸ் பண்ணுறேன்? இது 193, இது 193க்கு 200க்கு சூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நைன் காலையில் வந்து எதுக்காக இப்படி நான் சூஸ் பண்ணால், ஆல்ரெடி மார்க்கெட் மேலே இருந்துச்சு. ஸோ அதனால் நான் புட் ஆப்ஷன் ஒரு 5 ரூபா அதிகமாக இருக்க மாதிரி இருக்கிறத நான் செல் பண்ணேன். இது வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் எடுத்துகிட்டேன். அடுத்த லாட்டு வந்து அதே 15,000 புட் ஆப்ஷனு, 15,200 கால் ஆப்ஷன். 200 கால் ஆப்ஷன் ஏன் 235 இருக்கிறத நான் செல் பண்ணேன் அப்படின்னா, மார்க்கெட் டவுன் ஆக ஸ்டார்ட் ஆச்சு லைட்டாக. 65 புள்ளியிலேருந்து இருந்தது 50-45 புள்ளியாக கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது மாதிரி கம்மியாகுது அப்படின்னா, இதுக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன், அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை காட்ட ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஒரே நிமிஷம் நான் பார்த்துட்டே இருங்க, அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் என்னென்னு. இது என்னைக்கோடது? பிப்ரவரி 9, 11:30 11:33 இன்றைக்கி தான் 9. யா 9:45. ஸோ இதான் ஃபஸ்ட்டு என்னோடய பொசிஷன், ரெண்டுமே எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா. இது தொடர்ந்து இது எடுத்திருக்கேன். இது வந்து 9:45 AM என்னோடய பொசிஷன் ஃபஸ்ட்டு எடுத்தது. ரெண்டாவது ஆக்சுவலாக இது வேறு பர்பஸ்க்கு எடுத்தேன். அடுத்த பொசிஷன்ஸ் எடுத்துகிட்டேன் பாருங்கள் நான் இதில் தெரியுதுங்களா, என்ன பொசிஷன்ஸ் எடுத்துருக்கேன் பாருங்கள். நிஃப்டி வந்து ஃபஸ்ட்டு ஒரு பொசிஷன் எடுத்திருந்தேன், ரெண்டாவது வந்து ரெண்டு லாட் எடுத்திருந்தேன். எந்த ரெண்டு லாட்னா இங்கே பாருங்கள்,
கீழே வந்து பாருங்கள், 15,000 புட் ஆப்ஷனு, 15,100 புட் ஆப்ஷன், ஓகேங்களா, 15,200 கால் ஆப்ஷனில் ரெண்டு லாட்டு, இது மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ மூணு லாட்டு டோட்டலாக ஹோல்ட் பண்ணியிருக்கேன் எடுத்திருக்கேன், ஓகேங்களா, மூணு மூணு செட்டு மூணு ஹெட்ஜ் எடுத்திருக்கேன். இதோட டோட்டலோட நெட் ப்ராஃபிட் லாஸ் தான் இங்கே காட்டும், 77 ரூபான்றது, ஓகேங்களா. இது வந்து ஒரு 10 மணி வரைக்கும் அப்படியே பொசிஷன்ஸ் வச்சுருந்தேன், சரி இது மூவ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி வச்சுருந்தேன். திருப்பி வந்து பார்க்கும்போது அகைன் வந்து மூவ் ஆச்சு, மூவ் ஆனதுனால வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பொசிஷன்ஸ் எடுக்கிற மாதிரி ஆச்சு. அது எந்தெந்த பொசிஷன்ஸ் எடுத்தேன் அப்படின்னா, எஸ் இந்த ரெண்டு பொசிஷன்ஸ், 15,400 கால் ஆப்ஷனும், 15,000 புட் ஆப்ஷனும். ஏன் 15,400 கால் ஆப்ஷன் வந்து 152, 15,500 புட் ஆப்ஷன் 200 கிட்டத்தட்ட எடுத்திருக்கேன் அப்படின்னா, அப்போதைக்கு மார்க்கெட்டு கீழே 30-40 புள்ளியில் இருந்தது. சடனாக இது எத்தனை மணிக்கு, 10-20 அப்புறமேட்டு மேலே, நீங்கள் கிராஃப் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே போக ஆரம்பிச்சிச்சு 60-70-80 புள்ளிக்கிட்ட. ஸோ இது மாதிரி மேலே போகும்போது ஏன் இந்த மாதிரி சூஸ் பண்ணணும் பொசிஷனை அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 152 இது இருக்கிறது, புட் ஆப்ஷன் 200, இது 150 ரூபா, அது 200 ரூபா, கிட்டத்தட்ட 45 பாயிண்ட் கிட்ட டிஃப்ரெண்ட்லி நான் எடுத்திருக்கேன். ஏன் அப்படி எடுத்தேன்னா, ஒரு அப்மூவ்மெண்ட்டை போகும்போது அப்படின்னா கால் ஆப்ஷன் கொஞ்சம் பொறுமையாக தான் இறங்கும், புட் ஆப்ஷன் கொஞ்சம் வேகமாக இறங்கும். ஸோ அது மாதிரி இறங்கும் போது என்னோடய பொசிஷன்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்காக இது மாதிரி கொஞ்சம் 30-40-50 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் என்னோடய பொசிஷன்ஸ் எடுப்பேன், ஓகேங்களா. இது மாதிரி நான் எடுப்பேன் என்னோடய பொசிஷன்ஸை, அது ஏன்றதை இப்போ ஸ்க்ரீன்ஷாட் நான் எடுத்திருந்தேன்னா காட்டுறேன் உங்களுக்கு. இதுக்கு என்னோடய 2.3K கிட்ட மைனஸில் போயிடுச்சு, அது மாதிரி மூவ் ஆகியும் என்னால் வந்து கால் ஆப்ஷன் வேகமாக ஆரம்பிச்சிச்சு, ஆனால் புட் ஆப்ஷன் இறங்கவே இல்லை, அப்படியே தான் இருந்துச்சு. அது ஏன்னா புட் ஆப்ஷன் வேல்யூ ஆல்ரெடி கம்மியாகிறதுனால புட் ஆப்ஷன் இறங்காமல் கால் ஆப்ஷன் மட்டும் வேகமாக ஏறிட்டேன், அதனால் மைனஸ் 2.3K இருந்திருக்கு 10:30 மணிக்கு, ஓகேங்களா. 10:35 அடுத்தஞ்சு நிமிஷத்தில் -2.6K கிட்ட மைனஸில் போயிடுச்சு. இதெல்லாம் நான் ஏன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன் அப்படின்னா, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், இவ்வளோ மைனஸில் போய் கூட இவங்க வந்து மேனேஜ் பண்ணி எப்படி வெளியே வராங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். நம்மளும் அது மாதிரி வெளியே வரணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். லாஸ் போக தான் செய்யும், நீங்கள் பை பண்ணாலும் சரி, செல் பண்ணாலும் சரி தான், பட் ஆனால் பையில் லாஸ் எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் எவ்வளோ, பட் ஆனால் அது பாசிபிலிட்டி இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் செல்லிங்கில் லாஸ் போனாலும் கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ண, ப்ராஃபிட் வருதோ இல்லையோ நம்ம லாஸை கவர் பண்ணிட்டு வெளியே வர முடியும் அப்படின்ற ஒரு தைரியத்தை வந்து தெரிஞ்சுக்கணும். அது எப்படின்ற மெத்தட் தான் இப்போ நான் சொல்லித்தரேன், ஓகேங்களா. 2.6K கிட்ட இருந்துச்சு 10:35, அதே 10:40 பாருங்கள், அடுத்த 10 நிமிஷத்தில் நான் எதுவுமே பண்ணல, என்னோடய இது ஒரே ஒரு பொஷன்ஸ் மட்டும், ரெண்டு பொஷன்ஸ் மட்டும் கட் பண்ணிட்டேன். ஏன்னா என்னோடய 2.6லேருந்து 1K இந்த பாருங்கள், 2.6K 900, அப்படின்னா என்ன 1.7K கிட்ட என்னோடய பொஷன்ஸ் வந்து என்ன சொல்கிறது, என்னோடய லாஸ் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ ரெக்கவர் ஆகிட்டோன்னா சரி, இதுக்கு மேலே லாட்ஸ் அதிகமாக வச்சுக்கலாம், ஏன்னா இதில் லாட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், புட் ஆப்ஷன் பாருங்கள், ஃபஸ்ட்டு ரெண்டு இருக்குது 225, 3 லாட்டு, கீழே இருக்குது 2 லாட், 5 லாட்டு, 5 எடுத்துருக்கேன் இதில், ஓகேங்களா. அதே மாதிரி கீழே கால் ஆப்ஷனில் பாருங்கள் எத்தனை ஹெஜ்ஜு, கிட்டத்தட்ட 4 ஹெஜ்ஜு எடுத்திருக்கேன். அது ஏன்னா ப்ரைஸோட டிஃப்ரென்ஸ் மேட்ச் பண்ணுறதுக்காக கால் ஆப்ஷனில் 4 ஹெஜ்ஜு, 4 லாட்டு, புட் ஆப்ஷனில் 5 லாட் எடுத்திருக்கேன். ஸோ இது மாதிரி அதிகமான லாட்டு இருந்துச்சுன்னா 1.3 ஆனவே எனக்கு ரொம்ப அதிகமாக ரேட்டை ப்ராஃபிட் லாஸாக காட்டும் அப்படின்றதுக்காக, இது மேனேஜ் பண்ணுறதுக்காக நான் வெளியே வந்து பார்த்தேன். டக்குன்னு எனக்கு ஒரு சின்ன, நான் நினச்ச மாதிரி நார்மலாக மூவ் ஆகாமல் ஒரே இடத்துல இருந்துச்சு, நின்னதுனால 900 ரூபா கிட்ட வந்துச்சு. ஸோ 1.6K கிட்ட எனக்கு ப்ராஃபிட் ரெடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்ற ரீசன்னால் நான் ரெண்டு லாட்டு கட் பண்ணிட்டேன். பாருங்கள், புட் ஆப்ஷன் 2 லாட்டையும் கட் பண்ணிட்டுருக்கேன், கால் ஆப்ஷன் 2 லாட்டையும் கட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் எனக்கு தேவையில்லை அப்படின்றத நான் கட் பண்ணிட்டேன், ஓகேங்களா. இப்போ அடுத்தது பார்க்கலாம், ஏன் இந்த ரெண்டுத்தையும் கட் பண்ணனா, இது ரெண்டு லாட்டு அது ஏன் கட் பண்ணணும்னு சொல்கிறேன் நான், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுக்காக 92 ஏறிச்சு. இப்போ இந்த மாதிரி டைமில் நம்ம எதை சூஸ் பண்ணணும், எந்த ஸ்டேக் ப்ரைஸை சூஸ் பண்ணி செல் பண்ணலாம் அப்படின்றத மெயினாக நீங்கள் பார்க்கணும். நான் எப்படி பண்ணுவேன்ட்டு நான் சொல்கிறேன். இது வந்து 92 பாயிண்ட் மேலே இருக்குது, சப்போஸ் இது 00 வருது, பாயிண்ட்ஸ் எல்லாமே 92 பாயிண்ட்லேருந்து கீழே இறங்கிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு எப்போவுமே பார்க்கணும். எப்போவுமே 92 பாயிண்ட்ல இருக்குது, 90 பாயிண்ட்ல இருக்குது மார்க்கெட் அப்படின்னா, அது 00 ஆச்சுன்னா நம்ம எப்படி நம்மளோட பொசிஷன்ஸை மேனேஜ் பண்ணுறது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி பார்க்கணுன்னா என்ன பண்ணுன்னா, கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் நம்ம செக் பண்ணணும், எவ்வளோ பாயிண்ட்ஸ் இன்றைக்கி ஏறிருக்குன்னு. நான் பெட்டராக சூஸ் பண்ணுற ஒரு மெத்தடில் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 15,200, ஓகேங்களா, 15,200 புட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுவேன். 260 ரூபா இருக்குது பாருங்கள், இப்போதைக்கு இருக்கு, அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருந்தது, 260 ரூபா இருக்குது, அதை சூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி கால் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 190 இருக்குது பாருங்கள், 190 15,350 இருக்குது, அதை சூஸ் பண்ணுவேன். 27 ரூபா ஏறு இருக்குது, இதில் 42 ரூபா இறங்கியிருக்கு. ஏன் இந்த மாதிரி நான் சூஸ் பண்ணுறேன், இது 260 ரூபா இருக்குது, இது 190 ரூபா தான் இருக்குது, 70 ரூபா டிஃப்ரெண்ட்ல இப்படி சூஸ் பண்ணால் நமக்கு லாஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றத நீங்கள் கேட்பீங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க, எனக்கு தெரியும், ஓகேங்களா. பட் ஆனால் இது எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது அப்படி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன், ஓகேங்களா. மெயினாக
இதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா 260 90 பாயிண்ட் வந்து ஜீரோ வந்துச்சு அப்படின்னா இந்த புட் ஆப்ஷன் வந்து 00 தான் இருக்கும் கரெக்டுங்களா, கால் ஆப்ஷன் 00 எல்லாமே ஆகிடும் கரெக்டுங்களா மோஸ்ட்லி. ஸோ அப்போ கால் ஆப்ஷன் வந்து 27 பாயிண்ட் ஆல்ரெடி இருக்குது, இந்த 27 பாயிண்ட் நமக்கு ப்ராஃபிட் வரும், புட் ஆப்ஷன் 42 பாயிண்ட் இருக்குது, ஸோ அந்த 42 பாயிண்ட் நமக்கு லாஸு. ஸோ 27 42 பாயிண்ட் போச்சுன்னா மீதி எவ்வளோ கிட்டத்தட்ட 15 பாயிண்ட் கிட்ட இருக்குது. ஒரு நாளோட டைம் வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு 22 27 பாயிண்ட் இருக்குது ஓகேங்களா. அதுவும் நிஃப்டி 00 இருந்துச்சுன்னா கால் ஆப்ஷனும் நெகட்டிவாக மாறும், புட் ஆப்ஷனும் நெகட்டிவாக மாறும். ஸோ அந்த மாதிரி நெகட்டிவாக மாறும்போது இந்த சைடில் வந்து ஒரு 8 பாயிண்ட் 10 பாயிண்ட் கிட்ட மைனஸில் தான் இருக்கும், ஏதோ மைனஸில் இருக்கும். அதே மாதிரி புட் ஆப்ஷன்லேருந்து ஒரு 8-10 பாயிண்ட் கிட்ட மைனஸில் இருக்கும். ஸோ நமக்கு லாஸ் ஆகிறது 15 பாயிண்ட் லாஸ் ஆக போகுது. அந்த லாஸு கூட இந்த 90 பாயிண்ட்டு 0 கிலோ போனாலும் நமக்கு லாஸ் வராமல் அந்த டைம் வேல்யூ வந்து இந்த சைட்லேருந்து ஒரு 10 பாயிண்ட் இந்த சைட்லேருந்து ஒரு 10 பாயிண்ட்டு 20 பாயிண்ட்டாக எடுத்து கொடுத்துரும். ஸோ 20 பாயிண்ட் எடுத்துச்சுன்னா நமக்கு 15 பாயிண்ட் இடிக்குது, 20 பாயிண்ட்டாக வந்துச்சுன்னா நமக்கு 5 பாயிண்ட் ப்ராஃபிட் தான், 5 பாயிண்ட்டாக கிட்டத்தட்ட 300 ரூபா கிடைக்கும், கிட்டத்தட்ட 300 ரூபாலேருந்து 350 ரூபா கிட்ட தாராளமாக கிடைக்கும் ஒரு லாட்டுக்கு. ரெண்டு லாட்டாக இருந்துச்சுன்னா 700 ரூபாய்க்கு மேலே கிடைக்கும் ப்ராஃபிட். இது நான் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கிடையாது, நான் எப்படி லாஸ் பண்ண மாட்டேன், ஏன் லாஸ் ஆகக்கூடாது, நான் லாஸே ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக எடுக்கிற மெத்தடில் இப்படி தான் சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இனிஷியலாக ட்ரை பண்ணுறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணணும். ஏன் ஒரு வேளை 192 இருக்கிற புள்ளி 110-120 புள்ளியாக மேலே ஏறுது, 30-40 புள்ளி போயிடுது அப்படி தான், இது ஆல்ரெடி கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 17% கிட்டே ஏறிச்சு ஓகேங்களா. இன்னும் இது ஏறுது அப்படின்னா இந்த 190 220 மாறும், வேணாம் இன்னொரு 20-25 ரூபா கிட்ட ஏறும், 210-220 மாறும் ஓகேங்களா. 30-40 ஏறிச்சுன்னா, ஏன்னா இது அவுட் ஆஃப் த மணியில் இருக்குது, இது 30 புள்ளி ஏறிச்சுன்னா அவுட் ஆஃப் த மணியில் இருக்கிறதும் 30 புள்ளி ஏறணும் அவசியம் கிடையாது, அடுத்த மணியில் இருக்கிறதும் 30 புள்ளி ஏறும். ஸோ அதனால் இது ஒரு 20 புள்ளி ஏறும், 20 புள்ளினா 210 மாறும். ஆனால் இந்த பக்கம் இருக்க 261 இருக்குது பாருங்க, அது அப்படியே கம்மியாகும், எப்போனா 230-235 மாறும். இந்த சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு 20 புள்ளி லாஸ் ஆனாலும் இந்த சைடு அந்த புட் ஆப்ஷன்லேருந்து 260 இருக்குது, 230 இல்லாட்டி 225 மாறும், இதில் உங்களுக்கு 30-35 புள்ளி ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அப்படி கிடைக்கும் போது இதுலேருந்து 20 பாயிண்ட் லாஸு, இதில் 35 பாயிண்ட் கிட்ட ப்ராஃபிட், ஸோ 15 பாயிண்ட் உங்களுக்கு ப்ராஃபிட்டு, 15 பாயிண்ட்னா கிட்டத்தட்ட 1000 ரூபீஸ்க்கு மேலே. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு மெத்தடில் ட்ரேட் எடுக்கணும், எடுத்தால் மட்டும்தான் நம்ம இது பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஆ இது மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் எப்படி மேனேஜ் பண்ணுறது தான் பார்க்குறதுக்காக தான் இப்போ இதை சொன்னேன் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 11 மணிக்கு எடுத்தது, அப்படியே பாருங்கள் என்னோடய ப்ராஃபிட் வந்து 504 மைனஸில் 900 ப்ளஸ் 504 வந்துருச்சு ஓகேங்களா, 11-12 அதுக்கப்புறம் -150 போய் -1.5K போயிடுச்சு. ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, நான் மார்க்கெட்டோட மூமெண்டம் பொறுத்து நான் வேறு ஒரு பர்சன் சேஞ்ச் பண்ணேன், சேஞ்ச் பண்ணதுனால வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி மாறிச்சு, 1.5K ப்ளஸில் இருந்தது மைனஸில் போயிடுச்சு சடனாக. சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நானும், ஏன்னா மார்க்கெட்டு மேலே ஏறிச்சு அதனால் என்ன பண்ண முடியும் சொல்லி நானும் விட்டுட்டேன், இது கண்டுக்கலை ஓகேங்களா. இந்த மாதிரி டைமிங்கில் இப்போ பாருங்க, இப்போ ஒரு பர்சன் காட்ட போங்க, இப்போ நான் சூஸ் பண்ண போகிறது எந்த மாதிரி சூஸ் பண்ணுவேன் அப்படின்றத மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா 11-15100 47-210 இருக்குதுங்க புட் ஆப்ஷன், 15100 புட் ஆப்ஷன் 210 இருக்குது, 15450 கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 162 இருக்குது. இந்த ரெண்டுத்தையும் செல் பண்ணுவேன் இந்த 50 பாயிண்ட் வித்தியாசத்தில். ஏன் இந்த 50 பாயிண்ட் வித்தியாசம் நான் செல் பண்ணுறேன் அப்படின்னா இதில் எவ்வளோ ஏறி இருக்குன்னு பாருங்கள். இது நிஃப்டி வந்து 100 பாயிண்ட் 0 பண்ணாலும் இது 36 பாயிண்ட் இருக்கிறது அப்படியே 0 ஆகும். ஸோ இதில் 36 பாயிண்ட் 37 பாயிண்ட் நமக்கு ப்ராஃபிட்டில் வந்துடும். இந்த பக்கம் இருக்கிறது 0 47 பாயிண்ட் தான், 10 பாயிண்ட் தான், 10 பாயிண்ட் நமக்கு லாஸ் ஆகும். இது வந்து 00 இதுவும் வரும்போது இதில் 10 பாயிண்ட் லாஸ் ஆச்சுன்னா, ஆனால் ஓவராலாக டைம் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிங்கன்னா நிஃப்டிக்கு 20 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. ஸோ 20 பாயிண்ட் ப்ராஃபிட் வந்துச்சு, இதில் 10 பாயிண்ட் நமக்கு லாஸ், டோட்டலாக 10 பாயிண்ட் நமக்கு ப்ராஃபிட் வரும், 10 பாயிண்ட்னா 700 ரூபா ஒரு லாட்டுக்கு ப்ராஃபிட் கன்ஃபார்மாக வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த மாதிரி எடுக்கணும் நம்மளோட பொசிஷன்ஸை, ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறது தான் ஆல்ரெடி இருந்தனால அதை நான் எடுக்க முடியாமல் போயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து ஒன்றும் இல்லை, 38000 கால் ஆப்ஷன் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன், நான் மார்னிங் சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அது 60 கிட்டே வந்துச்சு அப்படின்னா செல் பண்ணலான் இருந்தேன். பட் ஆனால் மார்க்கெட் என்ன தான் பேங்க் நிஃப்டி 300 பாயிண்ட்டுக்கு மேலே ஏறினா கூட 38000 கால் ஆப்ஷன் வந்து 60 கிட்டே வரல, 60 வந்துச்சு நான் செல் பண்ணலான் இருந்தேன். சரி 30000 கண்டிப்பாக ரீச் ஆகாது, செல் பண்ணி வைப்போம் ஃபுல்லாகவே ப்ராஃபிட் வரும் அப்படின்றதுக்காக நான் வெயிட் பண்ணேன், பட் ஆனால் வரவே இல்லை. அதனால் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது ஓகேங்களா. இது மாதிரி திருப்பியும் போயிடுச்சு மேலே, அதுக்கப்புறம் என்னோடய ப்ராஃபிட் வந்து 1.1K மைனஸில் திருப்பியும் ரெடியூஸ் ஆச்சு, ரெடியூஸ் ஆகிட்டோன்னு வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் நிஃப்டி வந்து கொஞ்சம் கீழே ஆச்சு, டவுன் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி. இதில் பார்த்திங்கன்னா மெயினாக நீங்கள் பாருங்கள் டைம் வேல்யூ மிஸ்மேட்ச் ஆயிடுச்சு. ஏன் மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து அப்படியே நீங்கள் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், ரிவைண்ட் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கால் ஆப்ஷன் என்ன இறங்கியிருக்கோ, புட் ஆப்ஷன் கம்மியாக ஏறிருக்கும், கால் ஆப்ஷன் அதிகமாக இறங்கியிருக்கும். ஆனால் இப்போ பாருங்கள் புட் ஆப்ஷன் எல்லாம் கம்மியாக இறங்கியிருக்கு, ஆனால் கால் ஆப்ஷன் எல்லாம் 20-22% மேலே ஏறிச்சு, புட் ஆப்ஷன்லாம் 17-18% வந்துருந்துச்சு. ஸோ கால் ஆப்ஷன்லாம் மேலே ஏறிச்சு அதிகமாக, ஒரு 5% கிட்ட முதல்ல கம்மியாக இருந்தது இப்போ அதிகமாகிடுச்சு, புட் ஆப்ஷன் இறங்கவே இல்லை.
இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், டிஃபிகல்ட்டாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ண முடியும். இது வந்து 12 மணிக்கு, ஏன்னா 12:30 மணிக்கு யூரோப் மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுனால அதோட ஒரு ஃபியர்னால மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு மாறி மாறி காட்டும், மாறி மாறி ஏறும் இறங்கும், 22% ஏறும், அப்படியே கால் ஆப்ஷன் மட்டும் ஏறிகிட்டே போகும், புட் ஆப்ஷன் இறங்க இறங்காது. எல்லோரும் மேபி என்ன நினச்சிருப்பாங்க, யூரோப் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கனால கால் ஆப்ஷன் எல்லாம் பை பண்ணலாம் சொல்லி கால் ஆப்ஷன் ஃபுல்லாக பை பண்ணிகிட்டே இருப்பாங்க. பை பண்ணிகிட்டே இருக்கும்போது ஏறிகிட்டே இருந்திருக்கு கால் ஆப்ஷன் மட்டும், புட் ஆப்ஷன் இறங்கவே இல்லை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னோடய ப்ராஃபிட் வந்து 12.6 -1K இருந்துச்சு, அப்படியே விட்டேன். அதுக்கப்புறம் 12:08 பாருங்கள், 12:06 அப்படியே பாதி 600 மாறிச்சு என்னோடய ப்ராஃபிட்டு. இது பாருங்கள், இதுக்கப்புறம் அதே தான் பெருசாக இறங்கலை. இது வந்து 12:24 அதே டைம் தான் கிட்டத்தட்ட, இந்த மார்க்கெட் ஓப்பன் ஆகலை, யூரோப் மார்க்கெட்டு. வெயிட் பண்ணி நான் யூரோப் மார்க்கெட் முடிஞ்சோட பார்க்கலாம். அப்படியே தான் இருக்குது அஸ்யூஷுவல், என்னோடய ப்ராஃபிட்டும் வந்து சேஞ்சே ஆகலை, அப்படியே தான் இருந்துச்சு. இங்கே பாருங்கள் 11:39, 11:40 கரெக்டாக 12:40 யூரோப் மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆனால் 10 நிமிஷத்தில் என்னோடய 600 லாஸ் கூட கவர் ஆகி ப்ளஸில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ப்ளஸில் வந்ததுனால ஜஸ்ட் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ நீங்கள் பாருங்கள் அதே மாதிரி தான் இருக்குது. இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷன் ஃபுல்லாக ஏறி இருக்குது, புட் ஆப்ஷன் ஃபுல்லாக இறங்கவே இல்லை, அப்படியே இருக்குது. ஏன்னா நிஃப்டி வந்து 121 பாசிட்டிவாக இருந்திருக்கு. ஸோ 100 மேலே போனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், கால் ஆப்ஷன் மட்டும் ஏறும், புட் ஆப்ஷன் அதிகமாக இறங்கவே இறங்காது. ஏன்னா அந்த மந்த்து ஃபுல்லாக டைம் வேலி வச்சு மேனேஜ் பண்ணோம் அப்படின்றதுக்காக புட் ஆப்ஷன் இறங்கவே இறங்காது, கால் ஆப்ஷன் மட்டும் ஏறிட்டே இருக்கும். இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம வந்து லாக் ஆகும். இந்த டைமில் நான் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போயிருப்பேன். ஏன்னா 120 தாண்டிச்சு, நம்ம வந்து 70-75 தான் ட்ராக் பண்ணியிருந்தோம், ஆனால் நம்மளோட லெவலையும் தாண்டி ரொம்ப அதிகமாக போயிடுச்சு அப்படின்றதுனால சில பொசிஷன்ஸ் எடுத்து மேட்ச் பண்ணலாம், சரி ஓகே கண்டிப்பாக ஏறிதான் போகுது, சரி மேட்ச் பண்ணலாம் சொல்லி மேட்ச் பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தேன். நான் ஹோல்ட் பண்ணி வச்சோன்ட கரெக்டாக 1.1K ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிச்சு எனக்கு. 1.15K ப்ராஃபிட் வந்தோன்ட்டு அப்படியே விட்டேன். 1.8 மாறிச்சு, அது எதுவுமே பண்ணல, நான் அப்படியே விட்டேன் டைம் வேல்யூவில். 1.8K மாறிச்சு. இப்போ நீங்கள் மெயினாக பார்க்கணும் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வாட்ச் பண்ணுங்கள். கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 24% ஏறு இருக்கு, புட் ஆப்ஷன்லாம் 22% கிட்ட இறங்கிச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது. இது எத்தனை மணிக்கு? 2 இந்த மாதிரி டைமில் ஈக்குவலாக வந்துருச்சு அப்படின்னு இருக்கும்போது என்னோட பொசிஷன்ஸை நான் ரெடியூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஓகேங்களா? மேலே இருக்கிறதெல்லாம் பாருங்கள், எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். தெரிஞ்சுங்களா? 00 இருக்குது, இதில் ஒரு 2 பொசிஷன் வச்சிருக்கேன், இதில் 2 பொசிஷன் கால் ஆப்ஷனில், புட் ஆப்ஷனில் 2 பொசிஷன் மட்டும், கால் ஆப்ஷனில் 2 பொசிஷன்ஸ் மட்டும். நம்ம என்ட்ரி எடுக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ, எக்ஸிட் எடுக்கிறது அதுவே முக்கியம். நம்மளோட பொசிஷன்ஸ் ஆட் பண்ணுறது, ஆவரேஜ் பண்ணுறது, லாஸில் இருக்கும்போது ஆவரேஜ் பண்ணுறது எந்த அளவுக்கு முக்கியமோ, அதே டைமில் நம்மளோட ப்ராஃபிட் வந்துட்டோன்னா அதை கட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்த ப்ராஃபிட்டை திருப்பி வெளியே போட்டுறக்கூடாது, சரன்னு ஒரு மூமெண்ட்டம் கொடுத்து லாஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்போதைக்கு நம்மளோட லாட்டோட சைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வரணும். குறைச்சிட்டே வந்தோம் மேனேஜ் பண்ணி அப்படின்னா திருப்பி நம்ம ரிட்டர்ன் ஆனால் கூட நமக்கு நம்மளோட ப்ராஃபிட்லேருந்து கீழே போகுமே தவிர நமக்கு லாஸ் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்காது அதிகமாக. அதனால தான் நான் என்னோடய பொசிஷன்ஸை இந்த இடத்துல கட் பண்ணேன். கட் பண்ணி முடிச்சுட்டோம், முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நான் எதுவுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கல, ஃபுல்லாக இதோட முடிஞ்சிச்சு. டோட்டலாக என்னோடய ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே இதோட முடிஞ்சு போச்சு, 2.5K ஃபினிஷ். ஆனால் வந்து லாஸ்ட்டாக முடியும் போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 2.1 இருந்துச்சு. ஏன்னா நான் மார்க்கெட் லாட்டில் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். ஸோ அதனால் ஒரு 300-400 கிட்ட மைனஸ் ஆகிடுச்சு. ஸோ அதை பற்றி நான் பெருசாக ஃபீல் பண்ணல. இவ்வளோ தான் இன்றைக்கி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஆக்சுவலாக இது வந்து ஒரு பிகினர் கேட்கும்போது கொஞ்சம் குழப்பமாக இருக்க மாதிரி இருக்கும். வீடியோ ஒரு 4-5 கண்டிப்பாக திருப்பி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து புரியும். அதே மாதிரி டெய்லியும் போகிற வீடியோஸை கண்டினியூஸாக பார்த்தாங்கன்னா நான் எப்படி மேட்சிங் பண்ணுறேன், எப்படி மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்றது ஈஸியாக புரியும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடருக்கு வந்து ஆப்ஷன் செல்லிங் செல்லராக இருக்கவங்களுக்கு இது ஓரளவுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். எனக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ என்னோடய பெஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுக்கு மேலே வந்து நீங்கள் தான் சொன்னேன் ஏதாவது புரியலை அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் இதுக்கு மேலே எப்படி பெட்டராக எக்ஸ்பிளேஷன் கொடுக்கலாம் அப்படின்றத என்னோடய குறை கம்மியான டைமில் எப்படி எக்ஸ்பிளேஷன் பண்ணி அவங்களுக்கு புரிய வைக்கலாம் உங்களுக்கு அப்படின்றத நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. ஸோ நாளைக்கு காலையில் ப்ரீ மார்க்கெட்டில் வந்து பார்க்கலாம் என்ன ஸ்டேக் வைஸ் எப்படி சூஸ் பண்ணலான்றது, ப்ளஸ் அது இல்லாமல் டைம் வேல்யூ எவ்வளோ இருக்குது, எப்படி ப்ளே பண்ணுறதை ப்ரீ மார்க்கெட்டில் 8 மணிக்கு பார்க்கலாம் வீடியோவில். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.